ஹலோ அரியான், ஐ எம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் பிடியா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் லைஃப் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கனாலோ இல்லை வந்து இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலோ உங்களுக்குள்ளே கண்டிப்பாக இந்த கேள்வி வந்திருக்கும். அந்த கேள்விக்கான பதில் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்கூல் லைஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவி மாரி, அதாவது ஒரு திரைப்படம் மாரி. அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கிளைமேக்ஸ், அதாவது கடைசியாக இருக்கக்கூடிய அந்த சண்டை காட்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், எக்ஸாம்ஸ். ஸ்கூல் லைஃப்ஸோட கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்ஸ் தான். அந்த எக்ஸாம்ஸ் வரப்போ நம்ம எக்ஸாம்ஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமை யாரா கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்குறீங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் பிடிக்கும், ஆனால் ஏதோ ஒரு சமயம் நம்ம கேட்டிருப்போம் எப்படியோ ஒன்று, இந்த எக்ஸாமை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, எக்ஸாம்ஸை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட மனிதனை சொல்ல முடியாது. ஓகேங்களா, இவர் தான் கண்டுபிடிச்சாரு இல்லை இவர் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்லாம் சொல்லி சொல்ல முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக ஒரு 10-15 பேர் சேர்ந்து இந்தமாரி கண்டுபிடிச்ச விஷயம்தான் அந்த எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது. அதாவது ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து கண்டுபிடிச்ச விஷயம்தான் எக்ஸாம்ஸ். ஆனால் எக்ஸாம்ஸை கண்டுபிடிச்சதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸாம்ஸை கண்டுபிடிச்ச நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனா. ஓகேங்களா, எக்ஸாம்ஸை கண்டுபிடிச்ச நாடு சைனா. சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள்லாம் ஆண்டுகிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ கண்டுபிடிச்சது தான் இந்த எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அதுதான் இப்போதைக்கு நம்ம நிறையா ஃபேக் நியூஸ் வருது, அதாவது எக்ஸாமை கண்டுபிடிச்சவர் இவர் அவர் இவர் அவருன்ட்டு. ஆனால் எக்ஸாம்ஸை கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்மளால் உறுதியாக என்ன சொல்ல முடியுமா, எக்ஸாம் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா சீனாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. சீனா எக்கச்சக்கமான விஷயங்களை கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறாங்க, அதில் எக்ஸாம்ஸ் ஒன்று அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் கிட்ட ஒரு சாரி கேட்கணும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாரி. அதாவது பார்த்திங்கன்னா நாம் வந்து கல்வி நியூஸ் அப்படிங்கிறத போட்டுருக்கிறோம். அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா 12th லெசன்ஸும் நடத்தின பிசிக்ஸ் அண்ட் பாட்னி அண்ட் ஜுவாலஜி இந்தமாரியான லெசன்ஸும் நடத்திட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்கண்டினியூஸாக, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற மாரி வீடியோஸ் வரதே இல்லை, அதாவது பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்டாக போடுறதே இல்லை. அது ரொம்பவே ஒரு நிறையா பேர் கேட்டும், அதாவது பார்த்திங்கன்னா நிறையா பேர் கமெண்டில் கேட்குறீங்க, இப்போ பாட்னியில் 3 லெசன் போட்டுருங்க, 4th லெசன் போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நானும் பார்க்குறேன், பட் என்னால் ரிப்ளை பண்ண முடியல, ஏன்னா நான் என்னால் போட முடியல. பட் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சாரி அண்ட் ஒரு குட் நியூஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். அந்த சாரியோடு போட்டும் இன்னையிலேருந்து, அதாவது பார்த்திங்கன்னா இந்த செகண்ட்லேருந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக இதுக்குன்னே ஒர்க் பண்ணுறேன், வேகமாக எல்லா வீடியோஸையும் போட முயற்சி பண்ணுறேன். அக்டோபர் 31 எல்லாத்துலேயும் 8 லெசன்ஸ், ஃபிசிக்ஸில் 8 லெசன் ஆச்சோம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா பாட்னி ஜுவாலஜி என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.